வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கன் பண்ணி வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எக்ஸ்போசாட் விண்வெளி திட்டத்தை செயல்படுத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாகவே சந்திராயன் 3 அப்படிங்கிற விண்கலத்தை ஏவிட்டோம். அதே மாதிரி ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலத்தையும் நம்ம ஏவிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போசேட் அப்படிங்கிற ஒரு விண்வெளி திட்டத்தை நம்ம செயல்படுத்த போகிறோம். எக்ஸ்போசேட்டுடைய விரிவாக்கம் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது தான். இது ஒரு 5 ஆண்டுகளுக்கான திட்டம். ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விண்வெளி நிகழ்வுகளை ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு புது விண்கலத்தை அனுப்புவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து எந்த கிரகத்தையுமோ அல்லது நிலாவையோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கானது கிடையாது, சும்மா விண்வெளி ஆய்வு பண்ணுறதுக்கானது தான். இதில் முக்கியமாக பார்க்கும்போது 2 கருவிகளை பயன்படுத்த போகிறாங்க. ஒன்று பாலிக்ஸ் அப்படிங்கிறது, இந்த பாலிக்ஸுடைய விரிவாக்கம் தெரிஞ்சுக்கலாம். போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டின் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் எக்ஸ்ரே ஒளிக்கதிர் வழியாக செயல்படும் முனைவு மானி அப்படிங்கிறது. இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது. எக்ஸ்பெக்டுடைய விரிவாக்கம் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் டைமிங் அப்படிங்கிறது தான். தமிழில் எக்ஸ்ரே ஒளிக்கதிர் நிறமாலை மானி மற்றும் காலமறிதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்தது டியூரன் கோப்பை என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் கால்பந்து. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய SSC எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி முக்கியமான விளையாட்டு போட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி விளையாட்டு போட்டியை பேரை கொடுத்து இது எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டியூரன் கோப்பை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு குள்ளாடி நடக்கிற ஒரு போட்டி. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அணி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. சில சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு அணியாக செயல்படும். அதே மாதிரி ஒரு பெரிய மாநிலம் இருந்துச்சு அப்படின்னா அதுவே 2 அல்லது 3 பிரிந்து ஒவ்வொரு அணியாக செயல்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் இந்த டியூரன் கோப்பை அப்படிங்கிறது, டியூரன் கப் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு கால்பந்து விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது தான். இந்த போட்டியுடைய 132வது எடிஷன் இப்போ நடந்தது. இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அப்படிங்கிற அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இது கல்கத்தாவை சேர்ந்த அணி. இந்த அணியுடைய 14வது சாம்பியன் பட்டம் இது. மொத்தமாக 132 போட்டிகள் நடந்திருக்கு, அதில் இவங்க பெற 16வது பட்டம் இது. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கல்கத்தாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது உலக புத்தாக்க விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சாந்த கௌதம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாந்த கௌதம் அப்படிங்கிற ஒருத்தங்க, இவங்க தெலுங்கானாவை சேர்ந்த தலைமை புத்தாக்க அதிகாரி, தெலுங்கானா அரசுடைய தலைமை புத்தாக்க அதிகாரி. புத்தாக்கம் அப்படின்னா என்ன? புது புதுதாக கண்டுபிடிக்கிறது, நம்ம சொசைட்டி நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அதுக்குடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கிறத புத்தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா SDG 4 அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதாவது நிலையான நீடித்த வளர்ச்சி. மொத்தமாக ஒரு 17 நிலையான நீடித்த வளர்ச்சி இருக்குது, அதாவது ஆண்களையும் பெண்களையும் சமமாக பார்க்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே சமமான வேலை கொடுக்கணும், சமமான ஊதியம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு 17 இலக்கு இருக்குது. 2030வது ஆண்டுக்குள்ளாடி அந்த 17 இலக்கையும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஐநா சபையுடைய இலக்கு. இதில் இந்த 4வது இலக்கு இருக்குல்ல, அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிறவங்களுக்கு இந்த விருதை கொடுப்பாங்க. ஓகே, இப்போது இந்த 4வது விருது என்ன அப்படின், இந்த 4வது கோல் என்ன, 4வது இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் உள்ளடக்கிய மற்றும் சமமான கல்வி மற்றும் வாழ்க்கை முழுவதும் வாய்ப்பு அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கல்வி அப்படிங்கிறது தான், அதாவது அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 4வது இலக்கு. ஓகேவா, ஓகே. இப்போது இவங்களுக்கு இந்த விருதை கொடுக்குறவங்க யார் அப்படின்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய தலைநகரான மாஸ்கோ இருக்குல்ல, அங்கே பிரிக்ஸுடைய ஒரு கூட்டம் நடந்தது, பிரிக்ஸ் இனோவேஷன் ஃபோரம் அப்படிங்கிற கூட்டம் நடந்தது, அங்கே தான் இவங்களுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி நேரடியாகவே நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து படிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய பிரான்ச்சஸ் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தருமபுரி, இப்போ கமுதிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதாவது கமுதிலையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது
பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின்படி ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 6000. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது. இது சம்மந்தமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழில் இதை இப்போ நியூஸ் பேப்பரில் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வார்த்தையை நம்ம பார்த்துக்கணும். இவ்வளோ நாளே இதை வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்துக்கணும். இதென்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுலேயும் 3 தவணைகளில் 2000, 2000, 2000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து ஒரு ஆண்டு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. 2018-19 நிதியாண்டிலிருந்தே இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இது எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ 14வது தவணை தொகை வந்து வழங்கியிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது தமிழகத்தை விடக்கும் கேரளாவில் அதிகம் பேருக்கு இது வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்டர் நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த திட்டம் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே நமக்கு முக்கியமானது. இது யாருக்கானது, எவ்வளோ ரூபாய் கொடுப்பாங்க, எந்த நிதியாண்டிலேருந்து செயல்படுத்துகிறாங்க, இதெல்லாமே. அடுத்தது, டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாக்பூரை சேர்ந்த திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது நம்ம இந்திய அளவிலான போட்டி அப்படின்னா இல்லை, உலக அளவிலான பல்வேறு நாட்டுடைய வீரர்கள் வந்து கலந்துப்பாங்க. அதில் தான் நம்ம திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின், தற்போது காலமான இஸ்ரோ விஞ்ஞானி வளர்மதி எந்த திட்டத்தின் இயக்குனர்? இதற்கான ஆன்சர் RISAT-1. நம்ம தமிழில் 9வது வகுப்பில் இவங்களை பற்றி படிச்சிருப்போம். இப்போ இவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க, இவங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இவங்க அரியலூரில் பிறந்தவங்க. RISAT-1 அப்படிங்கிற திட்டத்துடைய இயக்குனராக 2012வது ஆண்டு பணியாற்றினாங்க. RISAT இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ரேடார் இமேஜிங் சேட்டலைட் அப்படிங்கிறது தான். அதாவது இது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டம். அதோடைய திட்ட இயக்குனராக தான் இவங்க இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2015வது ஆண்டு தமிழக அரசுடைய அப்துல் கலாம் விருது கூட இவங்க பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழக அரசுடைய அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இவங்க தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ராக்கெட் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் இருக்குல்ல, 5, 4, 3, 2, 1 அந்த மாதிரி எல்லாமே கவுண்ட் டவுன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கவுண்ட் டவுனுக்கு குரல் கொடுத்தவங்களும் இவங்க தான். நிறைய பேர் கொடுப்பாங்க தான், அதில் இவங்களும் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, F1 கார் பந்தயத்தின் இத்தாலியன் கிராண்ட் ஃப்ரீ ரேஸில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்ஸ் வெர்ஸ்டபன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரிக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளையாட்டுலேயுமே ஒரு பெரிய விளையாட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு இருக்கு, சாரி செஸ்ஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டென்னிஸில் வந்து கிராண்ட் ஸ்லாம் பட்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராண்ட் ப்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கார் பந்தயம் இருக்குல்ல, இந்த மாதிரி கார் பந்தயம் இந்த பிக்சரில் பார்க்குறீங்கள அந்த மாதிரி சின்ன வகையான கார் இருக்குல்ல, அந்த மாதிரி கார் பந்தயத்துக்கானது தான் இந்த கிராண்ட் ஃப்ரீ அப்படிங்கிறது தான். ஓகே, இதை வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ப்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தமிழில் கிராண்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டையுமே பார்த்து வச்சிங்க. இப்போது இதில் இத்தாலியில் ஒரு போட்டி நடந்தது, அந்த போட்டியில் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அப்படிங்கிறவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த வீரர். இந்த சீசனில் இவர் பெற 12வது வெற்றி இது. இப்போ என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 15லிருந்து 22 போட்டி வரைக்கும் இந்த கிராண்ட் ப்ரிக்ஸ்லேயே நடத்துவாங்க. இத்தாலியில் ஒன்று நடத்துவாங்க, கனடாவில் ஒன்று நடத்துவாங்க, அந்த மாதிரி நடத்திட்டே இருப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு வருஷம் எல்லாம் 22 போட்டிகள் நடத்தியிருக்காங்க. ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 15 நடத்த முடியும். அதில் வந்து வரிசையை ஒருத்தங்களும் வெற்றி பெற்றுட்டே இருப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு சீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த சீசன்லேயே இவர் வந்து 12வது வெற்றியாக இதை பெறுறாரு. அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து 10 வெற்றிகள் வந்து இவர் பெற்றிருக்காரு. ஓகேவா? இந்த சீசன்லேயே அப்படி பார்க்கும்போது ஒரே சீசனில் தொடர்ந்து 10 வெற்றிகளை பதிவு செய்த முதல் வீரர் இவர் தான். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா தேசிய வனவிலங்கு தினம் இன்றைக்கினா செப்டம்பர் 4ஆம் தேதி, அதுவே உலக வனவிலங்கு தினம் இன்றைக்கி அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி. ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் இந்த உலக வனவிலங்கு தினத்திற்கு என்ன அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்புக்கான கூட்டு பணிகள் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது லாஸ்ட்டாக, ரஷ்யா சர்மார் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை போர்ப்பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இப்போது இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அதுதான் ரொம்பவே ஒரு கொடூரமான ஏவுகணை. இது எந்த மாதிரினா கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை. ஒரே நேரத்தில் 15 அணுகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் வாய்ந்தது, மிகவும் ஆபத்தானது மற்றும் அதிநவீன அணுசக்தி ஏவுகணை.
இது இப்போ அவங்க வந்து ரஷ்யா போருக்கு சாரி ரஷ்யா வந்து உக்ரைன் போருக்கு எதிராக பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் அங்கே பயன்படுத்த போகிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சர்மார் அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய ஏவுகணை அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ்போசேட் விண்வெளி திட்டத்தை செயல்படுத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, டியூரன் கோப்பை என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் கால்பந்து. அடுத்தது, உலக புத்தாக்க விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சாந்த கௌதம். அடுத்தது, பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின்படி ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 6000. அடுத்தது, டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். அடுத்தது, தற்போது காலமான இஸ்ரோ விஞ்ஞானி வளர்மதி எந்த திட்டத்தின் இயக்குனர்? இதற்கான ஆன்சர் ரிசாட் 1. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல, சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக நம்ம அனுப்பியிருந்தோம்ல, அந்த திட்டத்துடைய திட்ட இயக்குனர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது, F1 கார் பந்தயத்தின் இத்தாலியன் கிராண்ட் ஃப்ரீ ரேஸில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டபன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.